இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விட்டமின்கள் நம்ம ஏன் சாப்பாட்டில் எடுத்துக்கணும், அது எதற்கு பயன்படுது, எப்படிலாம் நம்ம உடம்புக்குள்ளே அது வேலை செய்யுது, இதை பற்றின விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம உடம்புக்கு அடிப்படை தேவையான ஊட்டச்சத்துக்களில் மாவுச்சத்து, புரதச்சத்து, கூடவே கொழுப்பு சத்து, இது இல்லாமல் இன்னொரு அத்தியாவசியமான தேவை உயிர் சத்து எனப்படும் விட்டமின்கள். முதல்ல விட்டமின் சி பற்றி தெரிஞ்சுக்கலாம். சருமத்தை நல்ல நிலையில் வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய பார்ட் விட்டமின் சிக்கு தான் அதிகம். நம்ம ஈறுகளில் ரத்தம் கசியறதை தடுக்கிறதோட காயங்கள் விரைவாக ஆறுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் விட்டமின் சி வந்து ரொம்பவே நமக்கு துணை புரியுது. சக்தி வாய்ந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றதுனால புற்றுநோய் மற்றும் இதய நோய் இருக்கவங்களுக்கு விட்டமின் சி வந்து ரொம்ப அவசியமாகுது. கண் புற வராமல் இது தடுக்குது. கூடவே சாப்பாட்டில் இருக்கிற இரும்பு சத்தை நம்ம உடம்பு உறிஞ்சிக்கிறதுக்கும் விட்டமின் சி உதவுது. அதனால் இரத்த சோகை இருக்கவங்களுக்கு இதை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லை. ஆரஞ்சு, சாத்துக்குடி போன்ற சிட்ரஸ் பழங்கள், நெல்லிக்காய், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கொடமிளகாய், புரக்கோலி, தக்காளி பழம், இதிலெல்லாம் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. விட்டமின் சி தண்ணீரில் கரையிற தன்மை இருக்கிறதுனால இந்த விட்டமின் நிறைஞ்சி இருக்கிற பழச்சாறுகளை பொறுத்த வரைக்கும் தயாரித்த உடனே நம்ம குடிச்சிடணும். அதே மாதிரி விட்டமின் சி இருக்கிற உணவு வகைகளை காற்று படுறபடி திறந்து வைக்கக்கூடாது. காற்று படப்பட அதில் இருக்கிற ஊட்டச்சத்து அழிஞ்சிரும். அந்த உணவை சூடாக்குனா கூட விட்டமின் சி சத்து அதில் இருக்காது, ஆல்ரெடி அதிலிருந்து பிரிஞ்சு போயிட்டுருக்கோம். இப்போ விட்டமின் ஏ பற்றி பார்க்கலாம். கண் பார்வை, சரும நலம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தல், கருவில் இருக்கிற சிசுவுடைய வளர்ச்சி, ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தி, இதுக்கு எல்லாத்துக்கும் துணை புரியறது விட்டமின் ஏ. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை இலைகளுடைய காய்கறிகள், தக்காளி, பப்பாளி, மாம்பழம், சக்கரவள்ளி கிழங்கு, பலா, ஆரஞ்சு, பால், சீஸு, முட்டையுடைய மஞ்சள் கரு, பன்னீர், பசலக்கீரை, பீட்ரூட்டு, கேரட்டு, இதிலெல்லாம் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. தினமும் 2 டம்ளர் பால் குடிக்கிறதோட வாரம் ஒரு முறை கீரையை உணவில் சேர்த்துக்கணும். சீசனில் கிடைக்கிற நல்ல நிறமுடைய பழங்களை சாப்பிடணும், அப்போ நமக்கு விட்டமின் ஏ சத்து கிடைக்கும். அடுத்தது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். விட்டமின் B1, B2, B3, B5, B6, B9, B12 மற்றும் விட்டமின் பயோட்டின், இனோசிடால் மற்றும் கோலின் ஆகியவை சேர்ந்து கூட்டா பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் சாப்பிட்ற உணவுலேருந்து சக்தியை பிரிச்செடுக்க இது முக்கிய பங்காற்றுது. செரிமானத்துக்கு தேவையான அமிலம் நம்ம உடம்புல சுரக்கிறதுக்கும் ஆரோக்கியமான நரம்பு மண்டலத்துக்கும் தேவை பி காம்ப்ளெக்ஸ் தான். ஆரோக்கியமான சருமம் மற்றும் தலைமுடி பெறவும் பி காம்ப்ளெக்ஸ் உதவுது. மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறதோட இதயத்தை பாதுகாத்து பெரி பெரிய இரத்த சோகை போன்ற நோய்களும் பிறவி குறைபாடுகளும் வரவிடாமல் இது தடுக்குது. முழு தானியங்களான தீட்டப்படாத அரிசி, அவல், ராகி, கம்பு போன்றவற்றிலும் பால், தயிர், பன்னீர், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், மீன், முட்டை, கீரை வகைகள் ஆகியவற்றிலும் பி காம்ப்ளெக்ஸ் நிறையவே இருக்குது. இந்த பி காம்ப்ளெக்ஸும் தண்ணீரில் கரையிற தன்மை உள்ளதனால தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டா அது சிறுநீர் வழியாக வெளியேறிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒமேகா 3, அதாவது ஒமேகா 3 கொழுப்புகள். அன்சேச்சுரேட்டட் கொழுப்பு வகையை சேர்ந்த ஒமேகா 3 கொழுப்பு சத்து முக்கியமான ஃபேட்டி ஆசிடாக கருதப்படுது. ஒமேகா 3 கொழுப்புகளை உடல் தானாக உற்பத்தி செய்யறதுன்றது நடக்காது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக தான் இதை பெற முடியும். நீண்ட நேரம் நின்னபடியே வேலை செய்கிறவங்களுக்கு காலில் இரத்த நாளங்கள் வீங்கிறதுனால வர வெரிகோஸ் வெயின், இதய நோய், இரத்த ஓட்டத்தில் வர பிரச்சனைகள், இரத்த கொதிப்பு, நம்ம உடம்புல ட்ரை கிளிசரைட்ஸ் எனும் கொழுப்பு அளவு அதிகம் இருத்தல், இதுக்கெல்லாம் ஒமேகா 3 மூலமாக நிவாரணம் பெறலாம். ஒமேகா 3 அதிகமாக இருக்கிற உணவு வகைகள் எது எதுன்னு பார்த்தா மீன்கள், கொட்டைகள், ஃப்ளாக்ஸ் விதை, ஃப்ளாக்ஸ் விதை எண்ணெய், மீன் எண்ணெய் மாத்திரைகள், சூரியகாந்தி பூ விதைகள், வால்நட்டு, ப்ரொக்கோலி, முட்டை, பச்சை காய்கறி மற்றும் சில பாசி வகைகள், இதிலிருந்துலாம் நமக்கு ஒமேகா 3 கிடைக்குது. வாரத்திற்கு 2-3 முறை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மீன் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
சைவம் சாப்பிட்றவங்க ஃப்ளாக்ஸ் விதைய பொடி செஞ்சு மோர் சட்னி வகைகளில் கலந்தோ சாலடு சப்ஜி இதில் அப்படி தூவன மாதிரியோ சாப்பிடலாம். இந்த பொடியை காத்து புகாத பாத்திரத்தில் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இதை சூடாக்கவும் கூடாது. ஃப்ளாக்ஸ் விதை எண்ணெயை சாலட்லேயோ மில்க் ஷேக்லேயோ கலந்து சாப்பிட்லாம். இது வரைக்கும் சொன்ன ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னாலும் இதையே அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் ஆபத்து தான். நம்ம உடம்பு எடை போட ஆரம்பிச்சிடும். அப்புறம் தேவையில்லாத சதையை குறைக்கிறேன் அப்படின்னு பணமும் போய் உடம்பும் பாதித்து நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. இதனால் எதுவுமே அளவோடு எடுத்துக்கிறது தான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ அந்தந்த நேரத்திலேயே உங்களை வந்து அடையும்.